நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா குலதெய்வ வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் குலதெய்வம் தெரியாதவர்கள் அவற்றை கண்டறிந்து அதற்கு குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் குலதெய்வ வழிபாடு இல்லை என்றால் எந்த பலனும் இல்லை அதாவது எவர் ஒருவர் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக தொடர்ந்து செய்து வருகின்றார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்வதில்லை குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி உள்ளது ஒவ்வொருவருக்கும் தெய்வங்கள் வேறு ஆனால் அவற்றின் சக்தி ஒரே அளவில் இருக்கும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த வீட்டில் நீங்கள் எப்பேற்பட்ட மகானை வைத்து பூஜை செய்தாலும் ஒரு புண்ணியமும் கிடைக்காது பிற தெய்வத்தை வணங்குங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்கள் பிற தெய்வத்தை வணங்கினாலும் உங்களின் குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நீங்கள் பிற தெய்வங்களின் கோவிலுக்கு சென்றால் மட்டுமே அந்த தெய்வத்தின் புண்ணியம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வந்து சேரும் குலதெய்வத்தை வழிபடும் முறையை பார்க்கலாம் உங்களது குலதெய்வம் கோவிலுக்கு மாதம் ஒரு முறையோ தங்கள் வசதிக்கு ஏற்ப வருடம் ஒரு முறையோ கண்டிப்பாக நேரில் சென்று பூஜை செய்து கொள்ள வேண்டும் மற்ற கோவில்களுக்கு சென்று பூஜை செய்வதற்கும் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு மற்ற கோவில்களுக்கு செல்லும்போது தேங்காய் பலம் வாங்கி அர்ச்சனை செய்து திரும்புவீர்கள் ஆனால் குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது கூடுதலாக ஒரு கடமையும் இருக்கின்றது குலதெய்வம் வழிபடும் முறை உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றதும் பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பின்னரே அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும் அவரவர் சம்பிர சம்பிரதாயம் ஏற்ப பூஜை செய்யலாம் இதை செய்வதே முறையான குலதெய்வ வழிபாடு ஆகும் குலதெய்வம் படத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும் வீடு கட்டுவதற்கும் திருமணம் செய்வதற்கு முன்பு குலதெய்வத்தை வழிபட்ட பின்னரே செயலில் இறங்க வேண்டும் குலதெய்வம் கோவிலிலிருந்து மண் எடுத்து வந்து வீட்டில் வைத்து பூஜை செய்யும் வழக்கமும் இன்றளவும் உள்ளது குலதெய்வ வழிபா வழிபாட்டின் முக்கியத்துவம் என்று சொல்வதற்கு காரணம் ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும் வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வத்தின் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போது நாம் இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி உருவாகியது என்பதை பற்றிய சில குலதெய்வத்தினான குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் குலதெய்வ வழிபாடு கிராம மக்களை நெறிப்படுத்துவதோடு அவர்களை ஒற்றுமைப்படுத்தவும் செய்கிறது தொழில் நிமித்தமாக பல இடங்களில் பரவி இருக்கும் உறவினர்களை ஒன்று சேர்த்து ஒரே இடத்தில் காணும் வாய்ப்பை குலதெய்வ வழிபாடே ஏற்படுத்தித் தருகிறது குலதெய்வ வழிபாடுதான் நாளடைவில் பலரும் வணங்கும் சக்தியுள்ள தெய்வ வழிபாடாக மாறியிருக்கலாம் என்று பிரபல அறிஞர் ஆறு ராமநாதன் கருத்து தெரிவித்துள்ளார் இறந்து போனவர்களின் ஆத்மாவுக்கு ஆற்றல் அதிகம் என்று கருதப்பட்டதால் தான் குலதெய்வ வழிபாடு முறை தோன்றியது வீரத்தோடு வாழ்ந்து வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுகள் வழிபாடு செய்வது சங்க காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்தது அதிலிருந்து குலதெய்வ வழிபாடு உருவாகி இருக்கலாம் என்ற கருத்தும் நின்றளவும் நிகழ்கிறது குலதெய்வத்தை யார் விடாமல் தொடர்ந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வேண்டும் மரமெல்லாம் கிடைக்கும் கணவன் மரணம் அடைந்ததும் உடன்கட்டை ஏறும் பெண்களுக்கு இறைசக்தி இருப்பதாக நம்பி வழிபடப்பட்டது தீப்பாய்ச்சியம்மன் இம்முறையில் இருந்து வந்ததாக குறிப்புகள் கூறப்படுகிறது நண்பர்களின் வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்